நம்ம இந்தியாவில் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்திய தேசிய இராணுவத்தின் முதல் பெண் கேப்டனாக ஒருத்தவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க. அவங்க அடிப்படையில் ஒரு சிறந்த மருத்துவராகவும் இருக்காங்க. அவங்க தான் கேப்டன் லக்ஷ்மி சேகல். இன்றைக்கி நம்ம யூனிட் 8 விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்ற டாப்பிக்கில் லக்ஷ்மி சேகலை பற்றி பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 2014 அக்டோபர் 24 கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் தான் லக்ஷ்மி சேகல் வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா பேர் வந்து சுவாமிநாதன். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார், லாயராக. இவங்களோட அம்மா பேர் வந்து அம்மு சுவாமிநாதன். அவங்க பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு சமூக சேவகராக இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு விடுதலை வீராங்கனை, விடுதலைக்காக போராடுறாங்க. 1938 லக்ஷ்மி சேகல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக தேர்ச்சி பெற்றாங்க. அதாவது எம்பிபிஎஸ் பட்டம் வந்து அங்கே தான் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல், அது எங்கே இருக்குன்னா ட்ரிப்ளிகானியில் இருக்குது, அங்கே டாக்டராக பணிபுரிஞ்சாங்க. பின்னால் அவங்க வந்து சிங்கப்பூர் போனாங்க. எப்போ போனாங்கன்னா 1940 வந்து போனாங்க. அங்கே மருத்துவ பணிகளை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. 1942 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், அதாவது இந்திய சுதந்திர லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை டோக்கியோவில் தோற்றுவிச்சாங்க. இதை யார் தோற்றுவிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா ராஜ் பிஹாரி போஸ் தான் தோற்றுவிச்சார். இதை பின்னால் 1943 சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட இந்த அமைப்பை ஒப்படைச்சிருப்பார். 1942 இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதாவது இந்திய தேசிய இராணுவத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஃபேரர் பார்க், அதாவது ஃபியூரோ பார்க்கில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குது. இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேப்டன் மோகன் சிங் தான் இதை ஃபார்ம் பண்ணுறாரு. இதோட தலைமை பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா ராஜ் பிஹாரி போஸ் கிட்ட இதோட தலைமை பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. பின்னால் 1943 சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மியோட தலைமை பொறுப்பையும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகோட தலைமை பொறுப்பையும் சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ராஜ் பிஹாரி போஸ் வந்து கொடுக்குறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மின்ற பேரை ஆசாத் ஹிந்த் ஃபாஜின்னு வந்து மாற்றிடுவார். அது 3 படைப்பிரிவுகள் கொண்டதாக இருக்கும். அது என்னென்னா காந்தி படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, சுபாஷ் படைப்பிரிவு ஆகிய 3 படைப்பிரிவுகள் கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக ஒரு படைப்பிரிவு இருக்கும், அதோட பேர் என்னென்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு, அதாவது ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயோட நினைவாக தான் அந்த பேரை வந்து வச்சுருப்பாங்க. தொடக்க காலத்தில் அந்த படைப்பிரிவில் வெறும் 20 சிங்கப்பூர் பெண்களை கொண்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதில் 1500 பெண்கள் கொண்ட படைப்பிரிவாக மாறிடும். இதோட தலைமை பொறுப்பு வந்து யார் வகித்தாங்கன்னா லக்ஷ்மி சேகல் தான் இதோட தலைமை பொறுப்பை வந்து வகித்தாங்க. 1943 அக்டோபர் 21 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட்டை நிறுவினார். அதோட அமைச்சரவையில் பெண்கள் நலத்துறை அமைச்சராக லக்ஷ்மி சேகல் வந்து பொறுப்பு வகித்தாங்க. 1943 தொடங்கப்பட்ட ஜான்சி ராணி படை தான் ஆசியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெண் படையாக சொல்லப்பட்டுட்டு வருது. ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு பொறுப்பேற்று லக்ஷ்மி சேகல் பர்மாவை நோக்கி பயணம் செய்கிறாங்க. அவங்களோட படைகளை கூட்டிக்கிட்டு எதுக்காகனா பிரிட்டிஷ் ஆர்மியை எதிர்த்து போர் புரியறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க டெல்லி நோக்கி பயணம் செய்யலான்னு கிளம்புறாங்க. அந்த டைமில் அவங்க இந்திய எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. கொரிலா படைகளை கொண்ட பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு மேலே குண்டு வச்சு நடத்துகிறாங்க. இதில் வந்து சிலர் வந்து கொல்லப்பட்டாங்க. கடைசியாக லக்ஷ்மி சேகல் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியினால் கைது செய்யப்பட்டாங்க. 1945 தான் இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. பிறகு இவங்க மேலே வந்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தி கடைசியாக வந்து இவங்களை வந்து விடுதலை பண்ணாங்க. 1947 கலோனல் பிரேம்குமார் சேகல்ன்ற விடுதலை போராட்ட வீரரை இவங்க வந்து திருமணம் செய்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கப்பட்ட மகளோட பேர் என்னென்னா சுபாஷினி.
1971 வருடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியில மாநிலங்களவை பிரதிநிதியா இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அதாவது ராஜ்யசபா மெம்பரா தேர்வு செய்யப்பட்டாங்க 1998 இவங்களுக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது இதை வந்து யார் கொடுத்தாங்கன்னா பிரசிடென்ட் கே ஆர் நாராயணன் தான் இதை வந்து கொடுத்தாரு 2002 இந்தியன் பிரசிடென்ட் எலெக்ஷன் அதாவது இந்திய குடியரசு தலைவர் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இவங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை எதிர்த்து தேர்தலில் நின்னாங்க அந்த தேர்தலில் இவங்க தோல்வியை சந்திச்சாங்க 2012 ஜூலை 23 தன்னோட 97 வயதில் இவங்க உயிர் துறந்தாங்க எந்த இடத்துலனா கான்பூர்ன்ற இடத்துல இன்றைக்கி நாம் லக்ஷ்மி சேகலை பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறம் வர பதிவுகளில் நாம் மற்றவங்கள பற்றி பார்க்கலாம் எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் காய்ஸ் தேங்க்யூ